90 கிலோமீட்டர் நீளம், 12 ஆண்டுகள் நடைபெற்ற பிரம்மாண்ட கட்டுமானம், வானம் பார்த்த பூமியை 53,000 டன் அளவு அரிசி விளையும் நெற்களஞ்சியமாக மாற்றிய அறிவியல் அற்புதம், அன்றே ஆறுகளை இணைத்து காட்டிய அறிவு, 800 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நிலைத்து நிற்கும் உறுதி. இப்படி தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சவால் விடும் வகையில் பண்டைய தமிழர்களின் அறிவை பறைசாற்றும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அமைந்துள்ள காளிங்கராயன் கால்வாய். எதற்காக இது கட்டப்பட்டது? ஏன் இது தமிழர்களின் அறிவுக்கு ஒரு சான்றாக கூறப்படுகிறது? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். காளிங்கராயர் கால்வாய்ங்கிறது வந்து 1270 1282 வருஷம் வரைக்கும் வெட்டி கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 50,000 விவசாயிகளுக்கு மேலே அதனால் பயனடைகிறாங்க. கொங்கு மண்டலம் வந்து 24 நாடுகளாக இருந்தது. அதில் வந்து பூந்துரைங்கிறது ஒரு நாடு. அந்த பூந்துரை நாட்டுடைய நகரம் வந்து வெள்ளோடு. அந்த வெள்ளோட்டை ஆண்டு கொண்டிருந்த காளிங்கன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கரூருக்கு போகிறாங்க. சம்பந்தம் கரூர் பகுதியில். அப்போ அங்கே போகிறப்போ ஒரு இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சோறு படைக்கிறதுனா கேட்குறாரு சமையல்காரன். அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன பேச்சில் என்ன சொல்கிறாங்க, கரிசல் காடு மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து வந்தவனுக்கு எந்த விதமான நெல் போட்டால் தான் என்ன அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்றாங்க. அப்போது இவருக்கு மனசில் வந்து சுருக்குன்னு தெச்சிருது. ஆஹா, வானம் பார்த்த பூமின்னு நம்மளை சொல்லிட்டாங்களே, நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி வந்துடுறார். தனது நாட்டை பற்றி எழுந்த சிறு கேளியை கூட தாங்க முடியாத காளிங்கராயர் அதற்கு தீர்வு காண நினைத்தார். வானம் பார்த்த பூமியில் விவசாயம் செய்ய அதிக நீர் தேவை என்பதை உணர்ந்த அவர் பவானி நதியிலிருந்து ஒரு கால்வாயை வெட்ட திட்டமிட்டார். அந்த திட்டத்தை இயற்கைக்கே சவால் விடும் வகையில் அமைக்க தொடங்கினார். 2 மிகப்பெரிய நதிகளை இணைக்கும் கால்வாய் திட்டம் அது. அதுவும் அந்த கால்வாய் பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி செல்வதைப் போல காளிங்கராயர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதே சமயம் மன்னர் சுய கௌரவத்திற்காகவும் கேலிக்கு பதில் சொல்லும் வீம்புக்காகவும் இந்த கால்வாயை வெட்டி மக்கள் பணத்தை வீணடிக்கிறார் என்ற விமர்சனங்களும் எழாமல் இல்லை. இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காளிங்கராயன் செய்த ஒரு செயல் யாரும் எதிர்பார்க்காதது. நான் மட்டுமல்ல, எனது குடும்பமோ எனது குளமோ இந்த வாய்க்காலில் ஒரு துளி நீர் கூட எடுக்க மாட்டோம் என சபதம் செய்த காளிங்கராயன் உடனடியாக அந்த கால்வாயால் எந்த பலனும் கிடைக்காத ஊத்துக்குழி பகுதிக்கு இடம்பெயர்ந்தார். அன்று காளிங்கராயன் எடுத்த சபதத்தை 800 ஆண்டுகளாகியும் இன்றும் பின்பற்றி வருகின்றனர் அவரது சந்ததிகள். வெறும் வைராக்கியத்திற்காக இந்த கால்வாயை அமைக்க வேண்டுமென்றால் காளிங்கராயன் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் அவரின் வைராக்கியத்தில் தனது நாட்டு மக்களின் மீதான அன்பு இருந்தது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதனால்தான் வேறு எங்கும் காணப்படாத அளவுக்கு பல தொழில்நுட்ப அற்புதங்களை அந்த கால்வாயில் புகுத்தினார் காளிங்கராயன். அணை கட்டின இடத்துக்கும் அது போய் சேர் நொய்யில் சேர இடத்துக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா 32 மைல் தான். ஆனால் அதை 54 மைலாக மாற்றிருக்காங்க. அப்போது அந்த வாய்க்கால் வளைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த வளைச்சு எடுத்துகிட்டு போகிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால், ஒன்று தண்ணி சர்றுன்னு போய் அடிச்சுட்டு உடனே போயிடாது, அப்போ தேங்கி நின்று போகும். இந்த மேடு பள்ளம் அப்படிங்கிறத இதில் இது வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த சைப்பனிக் எஃபெக்ட் மாதிரி கீழே இறங்கினாலும் திரும்ப மேட்டுக்கு வந்து போயிடுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. தண்ணி தேங்கி நின்று போகிறதுனால அதிக ஏரியா பாயுது, கீழே இருக்கிற நிலமும் அதிகாயுது, நிலத்தடி நீரும் அதிகமாக போயிடுது. மதகை வந்து சின்னதாக வச்சுருக்கிறாங்க. ஏன் சின்னதாக வச்சுருக்காங்கன்னா, பெரிய மதகை வச்சு அதிகமாக இது பண்ணிட்டா தலைப்பகுதியிலேயே அதிக நீர் போயிடும், வால் பகுதிக்கு போகாமல் போயிடும். அப்போ அதுவும் குறைவான தண்ணி தான் போகிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இப்படி எல்லா இதுலேயும் அதே மாதிரி நிறைய இடங்களில் மேலிருந்து வரக்கூடிய பள்ளங்கள் ஓடைகள்லாம் வந்துச்சுன்னா அதை அடியில் விட்டுட்டு இது போகிற மாதிரி அப்போவே பாலம் கட்டி அதில் வாய்க்கால் எடுத்து போயிருக்காங்க. 800 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி பல தொழில்நுட்பங்களை கால்வாய் அமைப்பில் புகுத்துவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. ஒரு பக்கம் பூகோள ரீதியாக பவானி ஆற்றுக்கும் நொய்யல் ஆற்றுக்கும் இடையில் பல மேடு பள்ளங்கள் இருந்தன. மோட்டார் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் மேட்டுப்பகுதிக்கு நீரை பாய வைப்பது ஒரு பெரும் சவால். அதை தாண்டி 80 கிலோமீட்டர் நீள கட்டுமானத்தை அமைக்க தேவையான தொழிலாளர்களை திரட்டுவது மற்றொரு சவால். இதையெல்லாம் தாண்டி அவர் அந்த கால்வாயை கட்டி அமைத்த மன உறுதிதான் இன்றும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. இடம் தேர்வு செய்யும் போது பக்கத்திலேயே அந்த ஊராட்சி கோட்டை மலைன்னு ஒன்று இருக்குது, அதை அப்படியே விலைக்கு வாங்கிட்டு அங்க இருக்கிற கற்களை வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க இது பண்றாங்க. அது எறும்பு கடாக்களை வச்சு வண்டியில் கொண்டு வந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. அது அந்த கல்லெல்லாம் பாவி அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பிகள் போட்டு கட்டி ஈயத்தை காய்ச்சி ஊத்தி அதனுடைய உறுதித்தன்மை படுத்திருக்காங்க. அது தண்ணி கழிக்குன்னு சொல்லுவாங்க. கழிக்குன்னா தண்ணி வழிஞ்சு ஓடுறது. அது எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அதே மாதிரி அணையில் தண்ணி வர்றது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிழக்கு பகுதியில் காவேரி ஆற்றில் போய் கலக்கிற இடத்துல அணைக்கு கிழக்கு பகுதியில் ஒரு இது தடுப்பு அணையை கட்டியிருக்காங்க. அந்த தடுப்பு அணையில் தண்ணி தேங்கி இங்கே வர மாதிரி இருக்குது. சர்ப்பிளஸ் வரும்போது அதில் அப்படியே போய் காவேரியில் கலந்துக்கும். எவ்வளோ வந்தாலும் காவேரியில் போய் கலந்துக்கும்.
இது வந்து மிகச்சிறப்பான ஒரு தொழில்நுட்பம்னு சொல்லலாம். அதுல இருந்து நாம் நிறைய கற்றுக்கொண்டு அது மாதிரியான இடங்களை தேர்வு செய்து செஞ்சோமா இப்பவும் கூட நதிகளை இணைப்புங்கிறது நாம் பேசிட்டு இருக்கிறோம். இது அப்பவே செஞ்சிருக்கிறாங்க. இந்த காளிங்கராயன் வாய்க்காலின் சிறப்பே கடைமடை பகுதிகளுக்கும் நீர் சென்று சேரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதுதான். அதாவது பவானியிலிருந்து கால்வாய் வெட்டிய பொழுது காவிரியில் சேரும் பவானி நீரின் அளவு குறையாமல் பார்த்துக் கொள்ளும் வண்ணம் காளிங்கராயன் கால்வாய் வெட்டப்பட்டது. ஆனால் இன்றோ ஒரு அணை கட்டப்படும் போது அந்த பகுதியின் தேவைதான் பார்க்கப்படுகிறதே தவிர கடைமடை கண்டுகொள்ளப்படுவதில்லை. இப்படி 800 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டிருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு ஏன் நாம் இன்னும் ஒரு கால்வாயை வெட்டவில்லை? உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.